விக்கியா நம்பி குதிரையை நம்பி தமிழ் மக்கள் ஆத்தில் இறங்கின கதை போலதான் விக்கியா என்ற கதையை கேட்டு வடமாகாண மக்கள் அவருடைய கட்சிக்கு வாக்களித்து அவரை பாராளுமன்றம் அனுப்பியதற்கு அவர் பெற்றுக்கொண்ட சன்மானமும் நன்கொடைக்கும் என்னென்று கேட்டால் காலாவதியான இலங்கையின் அரசாங்கத்தின் ஆறாவது பிரதமராக பதவியேற்கின்ற நொண்டி குதிரையிலே இந்த குதிரை இவரும் செய்ய போகிறார் அமைச்சு என்கின்றது என்ன அதற்கு சொல்கிற விளக்கம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் பதிமூன்றாவது சட்ட திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புனா புராதனம் என்று சொல்லி தமிழக பிரதேசங்களிலே பிடிக்கின்ற காணியல் அதுகளை தடுக்க வேணும் விடுக்க வேணும் இது மூன்றையும் வைத்துக்கொண்டு அமைச்சு பதவியை தருவீர்களான்னு கேட்குறார் எப்படி இருக்கிறது தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை நேராக கொண்டு போய் அடைய வைக்கிறார் இதெல்லாம் செய்து சொல்லி ஓம் என்று சொல்லி எனக்கு அமைச்சு பதவியை தாங்கோ பிறகு நீங்கள் நல்லாட்சி அரசாங்கம் மாதிரி நாங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றிட்டு போவோம் பேச்சாளர் புதிய அரசியல் ஜாப்பு தெரிவுக்குழு குழு தீர்வு குழு என்றெல்லாம் கொண்டு காட்டி ஒரு தேசம் இரு மக்கள் ஒன் நேஷன் டூ கண்ட்ரி ஆ ஒன் கண்ட்ரி டூ நேஷன் என்று இங்கே கனடா எல்லாம் வந்து புழுகி போய் கடைசியில் என்ன நடந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஏமாத்து சுத்துமாத்து பம்மாத்து இதுதான் தமிழ் தேசியம் பற்றி பேசுகின்ற தலைவர்கள் தங்களுடைய சுயநல அரசியலுக்காக தமிழ் மக்கள் முன் தோன்றி சொல்லுகின்ற பம்மாத்து சுத்துமாத்து ஏமாத்து தமிழ் தேசியம் என்று சொல்லி அவர்களுடைய பிடரியில் ஏறி சவாரி செய்கிறது தேர்தல்கள் வருகின்ற போது வாழ்க்கை வந்தபடி தமிழ் மக்களை உசுப்பேற்றி அவர்களுடைய வாக்குகளை பெற்று பின்னாளிலே தங்களுடைய சுயநலத்துக்காகவும் தங்களுடைய சுயதொகைக்காகவும் அரசியலிலே பணத்தை சம்பாதித்துக் கொள்வது கௌரவத்தை பெற்றுக்கொள்வது பெரிய கௌரவத்தையும் பெரும் பெருமைகளையும் தம்பசம் வைத்துக் கொண்டு பின்னாளிலே தமிழ் மக்கள் மீது வந்து சவாரி செய்கிறது தேர்தல் இதுதான் அவர்களுடைய காலங்காலமாக தமிழ் மக்களை நடத்தியவர்களுடைய இது எப்படி சம்பந்தனையை தெரிந்து வைத்து தமித கூட்டமைப்பது நாங்கள் இப்போதும் அவரால் இயங்க முடியாத நேரத்தில் அவர் இருக்கிறாரோ அதே போல் இவரும் அப்படித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு வந்து முதலாவது முதலமைச்சர் சட்ட சட்டம் தெரிந்தவர் நீதி நீதிய அரசர் எனவே பதிமூன்றாவது திருத்தத்துக்குள்ள வருகின்ற பிணக்குகள் பிரச்சனைகள் வருகின்றது இது எல்லாம் தீர்ப்பார் கொள்ளுவார் என்று கொண்டு வந்து கடைசியில் என்ன நடந்தது நல்லாட்சி அரசாங்கத்தோடு இவர் ஒத்துப்போகவில்லை மத்திய அமைச்சிலிருந்து எனக்கு நிதியை ஒதுக்கப்படவில்லை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து மாகாணங்களிலே தங்களுடைய அபிவிருத்தியை நேரடியாக செய்கிறார்கள் மாகாண சபைக்கு எதுவும் வழங்கப்படுவதும் இல்லை மாகாண சபையிடம் அவர்கள் எதுவும் கேட்பதில்லை மத்திய அமைச்சர் நேரடியாகவே வந்து தன்னுடைய வடமாகாண பிரதேசங்களில் தங்களுடைய செயற்பாடுகளை செய்கிறது மாகாண சபைக்கு எந்த அதிகாரம் இல்லை எனக்கு கையும் 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 காலும் கட்டி கிடக்கிறது முதலமைச்சர் கதலையைத் தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்ன விக்கிஐயா இன்றைக்கு என்ன சொல்கிறார் அரசியல் கைதுகளை விடுதலை செய்வோம் பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவோம் புராதன பிரதேசங்கள் என்று சொல்கின்ற கோயில்கள் குளங்கள் என்று சொல்கின்ற நிறுத்துகிறோம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஓம் என்று சொல்லி ஒரு கடையை தந்துகொட்டேன் இன்னும் அமைச்சரவையில் சேர்ந்தோம் முடிஞ்சு தமிழ் மக்களினுடைய உரிமையும் தேசியமும் தன்னாட்சியும் பேசுகின்றவர்கள் பின்னாளிலே தங்களுடைய கௌரவமும் தங்களுடைய அந்தஸ்தும் தங்களுடைய சுயதேவையும் தங்களுடைய சுயலாபத்துக்காகவும் தமிழ் மக்களின் இறமையை உரிமையை அவர்களுடைய இருப்பை கேள்விக்குறியாகவும் கேலிக்கூத்தாகவும் காட்டுவதுதான் காலங்காலமாக வளமை அந்த வளமையிலே இவரும் சேர்ந்திருக்கிறார் விக்கேயா வேறு மாற்றுக்கருத்தில் அவர் நீதியரசராக இருக்கின்ற காலத்தில் தமிழ் தமிழ் பிரதேசங்களிலும் சரி தமிழ் பிரதிநிதிகள் சம்பந்தமாகவும் பயங்கரவாத வழக்குகளும் அவர் கலந்து கொள்ளவில்லை பின்னாளிலே முதலமைச்சராக வந்து மாகாணத்தை அபிவிருத்தி செய்யவும் இல்லை மாகாண சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லி அதிலே பிரியோசனம் இல்லாது என்று சொல்லி அவர் தன்னுடைய காலத்தை கழித்துவிட்டு மீண்டும் திருப்பி மத்திய பொது மக்களை பிரித்து தன் தனக்கெல்லாம் தெரியும் என்று அவருடைய சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் தன்னுடைய சட்டவாக்கத்தையும் பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளே சென்று இப்போது என்ன நடந்தது ஒன்றுமே நடக்கவில்லை இப்போது அமைச்சு பதவிக்கு அவர் தயாராகிவிட்டார் மக்களை காலங்காலமாக ஏமாற்றுகிறவர்கள் உங்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீங்களும் உணர்வதில்லை காலமும் அதற்கு பதில் சொல்வதில்லை ஏதோ அவர்கள் அனுபவித்து போகிறார்கள் என்கின்ற தோன்றமையில் தான் இது நடைபெறுகிறது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே கதிரைகளிலும் மேசைகளிலும் சுகபோகத்தை அனுபவித்துவிட்டு காலங்காலமாக உங்களிடம் அதே கருத்தை சொல்லி இடிச்சமாக இடிக்கிறது புளிச்சவால் புளிக்கும் என்பது போல் தான் இருக்கிறது இந்த 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 வியாக்கியானங்களும் விஞ்ஞானங்களும் அவர்களுடைய தெளிவுரைகளும் அப்படி இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் கேவலமாக இருக்கிறது இந்த பதில் அரசியலில் இந்த நேரத்தில் கதைக்கூடாத நிலை தான் இருந்தாலும் இந்த இந்த இவருடைய செயற்பாடுகள் நிச்சயமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே குமுறல்களை தோற்றுவித்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை காலம் பதில் சொல்லும் பாம்பின்கால் பாம்பறியும் பசுந்தோலை போர்த்திய புலிகள் எல்லாம் நரிகளாகவும் இருக்கின்றன பசுந்தோலை போர்த்திய புலியாக இருந்தால் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவை நரிகளும் பசுந்தோலை போர்க்கின்றன தங்களினுடைய சாயம் வலுக்கின்ற போது தமிழ் மக்கள் பதில் சொல்வார்கள் நன்றி புலம்பெந்த தேசத்திலிருந்து சிவராமனா ஏற்க முடியாது இப்படியான செயற்பாடுகளை இந்த அரசியல் ஞானத்துக்குள்ளேயும் சட்டவாக்கத்துக்கையும் நிர்வாகத்துக்குள்ளேயும் தனித்துவத்தையும் தன்னாதிக்கத்தையும் சொல்கின்ற ஒருவர் தமிழ் மக்களினுடைய விருப்பு வெறுப்புகளையும் தன்னுடைய சிந்தனையிலையும் சரி செயலிலும் சரி கரிசனை கொள்ளாதவர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காக அரசியலை எப்படி பயன்படுத்துகிறார்கள் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் மக்களே மிகவும் வெளிப்பாக இருங்கள் யார் யார் இனிவருங்காலங்களிலே உங்கள் முன் தோன்றுவார்களோ அவர்களுக்கு நீங்கள் நிதானித்து பதிலளியுங்கள் நன்றி